சிக்னல் சிக்னல் நம்மளை பிடிப்பாங்க. என்ன பண்ணுறது, நம்ம வண்டி ஓட்டுறதுனால நம்ம வண்டியை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நிப்பாட்டிடுவாங்க. இவங்க கூட போகும்போது தான் மாட்டேன், டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக இல்லை, அதனால வண்டி எடுத்துகிட்டு போக மாட்டேங்க. இல்லை, எல்லா டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுவாங்க. கரெக்டாக இருந்தால் கூட யூனிஃபார்ம் எங்கே ஏதாச்சும் ஒரு இதில் கேஸ் உள்ளுன்னு தான் இருக்குது. இது வரைக்கும் மறந்துட்டேன்னு சொல்லி தான் இருப்பாங்க. எஸ்கேப் ஆகலை, ஃபைன் தான் கொடுத்துட்டு வந்தேன். நான் லோக்கல்னு சொல்லுவோம், வீட்லேயும் திட்டுவாங்கன்னா போலீஸ்கிட்டையும் திட்டுவாங்க, பக்கத்தில் தான் வந்து வரோம் அப்படின்னு சொல்லுவோம். மாட்டும் போதெல்லாம் ஃபேமிலி தான் மோஸ்ட்லி, எமர்ஜென்சி ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி சொல்லி எஸ்கேப் ஆகும். ஃபைன் கொடுத்தது தான் மிச்சம். லைசன்ஸ் இல்லாமல் மாட்டியிருக்கோம், ஒரு வாட்டி அனுப்பவே இல்லை, வண்டி வாங்கி வச்சிட்டாங்க. இல்லைனாலும் அந்த மாதிரி தான் ஏமாத்துறது, ஒரு வாட்டி ஏமாத்தினா பரவாயில்ல. ரொம்ப மோசமான நிலைமை என்னென்னா வராரு, என் வாய் சும்மா இல்லை. நான் ஃபஸ்ட்டு ஃபைனே பே பண்ணல, நீ ஃபஸ்ட்டு ஃபைனை பே பண்ணிட்டு போவோம், இந்த ஃபைனை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஹெல்மெட் போட்டு பேப்பர் கரெக்டாக இருந்தால் கூட கேஸ் போடணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கேஸ் போட்டு தான் ஆவாங்க. ஒயின் ஷாப் திறக்கிறாங்க, 100 மீட்டர்லேயே போலீஸ் நிற்குது, அப்போ பட்டுன்னு பிடிக்கிறதா செய்வாங்க. நான் சொல்கிற சில பேர் காண்டாவும் இல்லைன்னு சொல்ல, பட் அது அவங்க யோசிச்சு பார்த்தா அதுவே சரிதான் தோணும். இப்போ நம்ம எமர்ஜென்சியாக போகிறோம், அந்த டைமில் நம்ம ஹெல்மெட் போடாமல் போனால் அவங்க எமர்ஜென்சியாக போகிற மாதிரி ஆகிடும். புதிய தலைமையினர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வாய்ஸ் ஆஃப் சென்னை நம்ம எபிசோடில் பார்க்க போகிறது, சமீப நாட்களாக திரும்புகிற பக்கம்லாம் டிராஃபிக் போலீஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் டிராஃபிக் போலீஸ்கிட்ட நீங்கள் பேச்சு மாட்டிருக்கீங்களா, அப்படி மாட்டியிருந்தால் என்ன சொல்லி எஸ்கேப் ஆவீங்க, எமர்ஜென்சின்னு சொல்லி போகும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா போன்ற பல கேள்விகளை நம்ம பொதுமக்கள்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க முடிச்சா பார்க்கலாம். இத்தனை காஸ்ட்யூமில் வந்திருக்கேன், பொறுமையாக கடப்பிடிங்க, அறியாப்புல தெரியாமல் கேட்டேன். எப்பயாச்சும் டிராஃபிக் போலீஸ்கிட்ட மாட்டிருக்கீங்களா? மாட்டியிருக்குமே, நிறைய வாட்டி மாட்டியிருக்கேன். மாட்டியிருக்கேன், ரெண்டு மூணு வாட்டி மாட்டியிருக்கேன். மாட்டியிருக்கேன், இவங்க கூட போகும்போது தான் மாட்டினேன், நிறைய வாட்டி மாட்டியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் வந்து ஒரு எக்ஸாம்க்கு முன்னாடி படிச்சுட்டு நைட்டு போகும்போது மாட்டிக்கிட்டோம். போலீஸ்ட்டு 4 பேர் வண்டியில் போனோம், பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே பிடிச்சி நிப்பாட்டி, ஒரே வண்டியில் 4 பேர், புல்லட்டில் 4 பேர். நாலு பேர் இவர் தான் ஓட்டினார். சிக்னல் நம்மளை பிடிப்பாங்க. என்ன பண்ணுறது, நம்ம வண்டி ஓட்டுறதுனால நம்ம வண்டியை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நிப்பாட்டிடுவாங்க. பெருசாக சுத்த மாட்டேன் வண்டியில், ஃப்ரெண்ட்ஸோட தான் சுற்றுவேன் மோஸ்ட்டாக. டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக இல்லை, அதனால வண்டி எடுத்துகிட்டு போக மாட்டேங்க. இல்லை, எல்லா டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுவாங்க. கரெக்டாக இருந்தால் கூட யூனிஃபார்ம் எங்கே ஏதாச்சும் ஒரு இதில் கேஸ் உள்ளுன்னு தான் இருக்குது. இது வரைக்கும் மாட்டியிருந்தால் என்ன சொல்லி எஸ்கேப் ஆகிருக்கு? மறந்துட்டேன்னு சொல்லி தான் எஸ்கேப் ஆகும். எஸ்கேப் ஆகலை, ஃபைன் தான் கொடுத்துட்டு வந்தேன். ஹெல்மெட் போடலை, தெரியும் தப்பு தான் தெரியும், பட் அவசரன்றதுனால ஹெல்மெட் போடாமல் போயிட்டேன். வீட்லேயும் திட்டுவாங்கன்னா போலீஸ்கிட்டையும் திட்டுவாங்கண்ணே. நான் லோக்கல்னு சொல்லுவோம், பக்கத்தில் தான் வந்து வரோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்பயும் விட மாட்டாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், இப்போ சடனாக வந்துட்டோம், அவுட்டிங் வரணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம், நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேஃபாக வருவோம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப எமர்ஜென்சி, வீடு பக்கத்தில் இருக்குது, ஹெல்மெட் மறந்துட்டேன், இது இப்போ வர வழி தான், அவசரத்தில் மறந்துட்டேன், ஒரு எமர்ஜென்சி ஏதாவது. மாட்டும் போதெல்லாம் ஃபேமிலி தான் மோஸ்ட்லி, எமர்ஜென்சி ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி சொல்லி எஸ்கேப் ஆகும். ஃபைன் கொடுத்தது தான் மிச்சம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் டாக்ஸிக்காக இருந்திருக்கும், பட் நினச்சி பார்க்கும்போது எப்படிலாம் சிக்கியிருக்கும் பார்த்தே அப்படின்ற மாதிரி ஞாபகப்படுற மாதிரி என்ன ஒன்று இருக்கா சொல்லுவாங்க? இல்லை, அப்படி சுச்சுவேஷன் நான் மாட்டினது இல்லை, ஐ மீன் அப்படி சுச்சுவேஷன் நான் லேண்ட் ஆனது இல்லை. லைசன்ஸ் இல்லாமல் மாட்டியிருக்கேன், ஒரு வாட்டி அனுப்பவே இல்லை, வண்டி வாங்கி வச்சிட்டாங்க. மார்னிங் ஃபோன் சுவிச் ஆஃப் சுவிச் ஆன் பண்ண அப்புறம் தான் அவங்க கொடுத்தாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேன். இல்லைனாலும் அந்த மாதிரி தான் ஏமாத்துறது, ஒரு வாட்டி ஏமாத்தினா பரவாயில்ல. ஒன் டைம் ஷாப்பிங் போனோம் ஃப்ரெண்ட்ஸோட, லைக் பீச் போனோம். அப்போ நான் வந்து ஹெல்மெட் வியர் பண்ணலை, பட் அவங்க போட்டுட்டு இருந்தாங்க, நான் போடலை. பட் என்ன கேட்டாங்க, நீங்கள் ஏன் வியர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, சேம் ரீசன் இதுதான் சொன்னேன் நான். நெக்ஸ்ட் டைம் போட்டுட்டு வரேன். ரொம்ப மோசமான நிலைமை என்னென்னா வராரு, என் வாய் சும்மா இல்லை, வந்து இன்னும் 2 பேர் ஏற்றிக்க வேண்டியதானேன்னு கேட்டாங்க. பார்க்காம நீங்கள் வரீங்களான்ற மாதிரி நுறுத்தோணிருச்சு. பார்க்குறேன் போலீஸ், அமைதியாக வாய முட்டுனேன், பிடிச்சி இறக்கி இவரை தான் பிடிச்சி கேட்டாங்க, எப்படி 4 பேர் விட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டார். 3 பேர்னாவது பரவாயில்ல, ஏன் 4 பேர்னு பிடிச்சி கேட்டாங்க. இவர் தான் மாட்டினார், ஃபோன் நம்பரை போட்டு உட்கார வச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வைக்கலை, நிற்க வச்சிட்டாங்க ரொம்ப நேரம், இன்னும் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் இன்னும் நின்றுட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. நல்ல வேலை அந்த போலீஸ் வந்து இந்த மிஷின் எதுவும் இல்லை, பார்த்து வந்துட்டு நின்னாங்க, மிரட்டுற மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க, வண்டி எடுத்துகிட்டு போவான்ற மாதிரிலாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் சார் சார் ரொம்ப சாரி சார், சும்மா போகிற வழி தான், பஸ்ஸு ஏறணும், நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தப்பிச்சு போனோம். நம்பர் பிளேட் சரியில்லை, வேறு ஃபாண்ட்ல இருக்குது, அந்த மாதிரி மாட்டேன்தான். அது நமக்கே தெரியாது, திடீர்னு ரூல் வந்திருக்கும், அப்புறம் தெரியாமல் மாட்டேன் அந்த மாதிரி மாட்டியிருக்கோம். ஃப்ரெண்டோட போகும்போது பில்லியன் ரைடுக்கு இது பண்ணாங்க, நான் ஃபஸ்ட்டு ஃபைனே பே பண்ணல, நீ ஃபஸ்ட்டு ஃபைனை பே பண்ணிட்டு போவோம், இந்த ஃபைனை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு.
ஃபைன் போடல. போட்டாரு அடுத்து செகண்ட் ஃபைன். ஆக்சுவலி அது ஃபஸ்ட் ஃபைனே பே பண்ணதே வந்து ஃபஸ்ட் ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே நோ பார்க்கிங்கில் இருந்தப்போ பண்ணு எப்படி ஆச்சுன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு போனமா ஆமாம் என் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போனதுனால தான் ஆச்சான்னு தெரியல. எப்படின்னே தெரியல. போடும்போது ஃபைன் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாகவே ஒரு ஃபைன் கட்டாமல் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு அதை கட்டுப்போங்க அப்படின்னா அதை கட்டிட்டேன். எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கும் போயிட்டுருக்கேன் நான். அதனால் எடுத்துகிட்டு வரல, பேப்பர் எடுத்துகிட்டு வரல, மறந்து வச்சுட்டு வந்தேன். ஸோ அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் உங்களுக்கு ஓகே பண்ணி அனுப்பிவிட்டுருவாங்களா? தாராளமாக ஒரு சில டைமில் அனுப்பி விட்ருக்காங்க, ஒரு சில டைமில் வீட்டுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போகலாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி லாங்கில் போனோன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வெயிட் பண்ணி இருந்தால் அதில் போய் இன்ஸ்பெக்டரை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இன்கேஸ் வீடு பக்கத்தில் இருந்தால் போய் எடுத்துகிட்டு வா, முதல்ல வீடு எங்கன்னு தான் கேட்பாங்க. அதெல்லாம் அப்புறம் போய் எடுத்துகிட்டு வாங்குவாங்க. என்ன சொல்கிறதுனா எமர்ஜென்சி சார், இதை பிக்கப் பண்ண போகிறேன் சார், கெஸ்ட் வந்துட்டாங்க சார், எமர்ஜென்சியாக போகணும் சார். அப்பயும் விட மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் கெஞ்சின அப்புறம் சரி போ அனுப்பிச்சி விட்ருவாங்க. சில பேர்னால் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, கேஸை போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க நம்மள. இல்லை ஒரு சிலர் வந்துட்டு இந்த ஒரு நாள் ஒரு ஃபைன் கொடுத்துட்டா அந்த செலானை வச்சு நீங்கள் எங்கே மாட்டினாலும் இதை மட்டும் காட்டிக்கலாம். இன்றைக்கி ஒரு தடவை மாட்டிக்கிட்டீங்க, இப்போ நெக்ஸ்ட் டைம் மாட்டினா பிரச்சனை இல்லை. அந்த ஒரு நாளுக்கு மட்டும் அப்படிலாம் இருக்குது. ஆ அது அது உண்டு. ஒரு நாள் செலான் போட்டாங்கன்னா சார், இது மாதிரி இப்போ தான் சார் கேஸ் விழுந்து சொன்னால் கூட செலான் காட்டினா அப்படியான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. திரும்ப நாளைக்கு மட்டும் திரும்ப அகைன் கேஸ் தான். அந்த ஒரு நாள் மட்டும் அந்த செலான் வச்சு இது பண்ணிக்கலாம். அது எந்த அளவுக்கு சரியாக இருக்குமா? ஒரு இடத்துல பிடிக்கிறவங்க மற்ற இடத்துல பிடிக்க மாட்டாங்க. அதெல்லாம் லக் இது தான், அவங்க தோணிச்சுன்னா டப்புனு நம்மளை பிடிச்சிடுவாங்க. அப்போ உள்ள உள்ளூர செலான் தான் உண்டு. அதை வச்சு எல்லாருக்கிட்டும் மேக்ஸிமம் பிடிக்க மாட்டாங்க. பிடிச்சிட்டானோ ஒரு செலான் விழுந்துடும். அதுக்கப்புறம் கண்ணு கேட்ட தூரம் நம்ம வண்டி தொட மாட்டாங்க, ஏன்னு தெரியாது. நாளைக்கு மறுநாள் அதே மாதிரி தப்பு பண்ணால் வயலன்ஸ் பண்ணால் நம்ம இவங்களை பிடிச்சி திரும்ப அகைன் திரும்ப கேஸ் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் எதுவும் இல்லை, நான் அது வரைக்கும் சொன்னதில்லை. அந்த மாதிரி எமர்ஜென்சி நம்ம அந்த டைமில் அது தோணும், இது வரைக்கும் நான் தோணுதில்லை. வேணாம் இதுமாதிரி நான் யூஸ் பண்ணேன். ஐயோ, இல்லை பொதுவாக ஒரு கேள்வி தான், ஹெல்மெட் போடணும், பேப்பர்ஸ் கரெக்டாக வச்சுக்கணும். கண்டிப்பாக அதுன்றது தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், அதனால தான் பிடிக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் நம்ம பண்ணுறதில்ல. இல்லை ஹெல்மெட் போட்டு பேப்பர் கரெக்டாக இருந்தால் கூட கேஸ் போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கேஸ் போட்டு தான் ஆவாங்க. ஏதாச்சும் ஒன்று இதில் திடீர்னு நம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம்னு வாங்க, நம்மகிட்ட டாக்குமெண்ட்டே கரெக்டாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு கேஸ் போட்டே ஆகணும் முடிவுனா கேஸ் போட்டு தான் ஆகணும். ஸ்பீடாக வந்த அப்படின்னு வாங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மேக்ஸிமம் டீ போர்டுகளுக்கெல்லாம் போகிறப்பே ஃபோட்டோ எடுத்து கேஸ் போட்டுருவாங்க. அதனால் தெரியாது எங்களுக்கு, ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு தான் எங்களுக்கு வரும். வேறு ஒன்றும் பேச முடியாது. இங்கே சிக்கியிருக்கும் கை, கண்டிப்பாக நிறையா வாட்டி சிக்கியிருக்கும். அவனுக்கு மேலேயே நிறையா கேஸ் இருந்துச்சு, இப்போ தான் கிளியர் பண்ண எல்லாத்தையும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஸ்பீடாக ஏதாச்சும் ஒரு கேஸ் போடுவாங்க, அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும்ல. லாஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் மக்களால் கொஞ்சம் திருந்துவாங்க. ஸோ ப்ராபப்ளி பிடிக்கிறதும் இன்னும் கொஞ்சம் அதிகமான, ஐ மீன் பிடிக்கிற இந்த லெவலில் இருந்தால் தான் அட்லீஸ்ட் பீப்புளும் சேஞ்ச் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ ரெண்டு சைடுமே பேலன்ஸ் பண்ணோம்ல, ஒரு சைடு மட்டும் தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போவே திரும்புகிற பக்கம்லாம் டிராஃபிக் போலீஸ் ஆமாம் இல்லைன்னு சொல்லுது. ஸோ இன்னும் அதை ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ரிக்டாக மாற்றணும்னு சொல்லுது. இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்ல, அவங்க ஒழுங்காக இது பண்ணாலே போதும், சும்மா அடுத்தவங்க பேர் சொல்லி எஸ்கேப் ஆகாமல். நான் சொல்கிற சில பேர் காண்டாகவும் இல்லைன்னு சொல்லலை, பட் அது அவங்க யோசித்து பார்த்தா அதுவே சரிந்தான் தோணும். ஆக்சிடென்ட் ஆனப்புறம் யோசிக்க முடியாதுல்ல, இன்சூரன்ஸ் போட்டு ஆறு மாதம் படுத்துக்கிட்டு பெட் ரெஸ்ட்டில், அப்போ யோசிக்க முடியாதுல்ல. ஆக்சுவலி நான் விழுந்திருக்கேன், லைக் இதே ஹெல்மெட்டோடு தான் விழுந்திருக்கேன்னு நினைக்கிறேன். லைக் நைட்டு ஒரு மணிக்கு கசின்ஸ்லாம் சேர்ந்து பிரியாணி சாப்பிட்டு போகலான்னு சொன்னேன் வீட்டுக்கு. அவங்க வந்துட்டு டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் டீ குடிக்க மாட்டேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு, அப்புறம் இப்போ தான் ஒரு கசின் இங்கெல்லாம் இருந்தான், லைக் அவன் தான் அவன் கூட உட்காந்து போயிட்டுருந்தேன். நான் ஒரு யூடர்ன் போட்டேன், லைக் நாங்கள் பொறுமையாக தான் போட்டோம், பட் ஆனால் அந்த கார்காரங்க வந்துட்டு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. லைக் நாங்கள் விழுந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சு. லைக் இந்த ஹெல்மெட் இல்லைனா நான் அந்த மெட்ரோ இருக்குது தெரியும்ல, அதில் வந்துட்டு தலை இடித்து கன்ஃபார்மாக பயங்கரமாக அடிபட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி ஓகே, அக்காலாம் திட்டுவாங்க ஒழுங்காக ஹெல்மெட் போடு போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் எல்லோரும் சொல்லுவாங்க, திட்டுவாங்க. எனக்கு அப்போது எனக்கு வந்துட்டு ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டினா பிடிக்கும், அந்த காற்று எதிர்காத்து படுறது அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் கூட ஹெல்மெட்டை வச்சுட்டு தான் போகணும் தவிர. ஸோ பேசிக்காக அவேர்னஸ்ன்னு இல்லை, எல்லாருக்கும் தெரியும், பட் ஆனால் சில பேர் ஸ்டைலுக்காக பண்ணுவாங்க, சில பேர் இந்த வண்டி ஓட்டும் போது அவங்களுக்கு அந்த ஃபீல் பிடிக்கும் அதுக்காக பண்ணுவாங்க. ஸோ பட் ஆனால் லைக் அவங்க ஃபாலோ பண்ண நல்லதுன்னு தான் சொல்லுவேன் நான். இப்போ போடுறது நல்லது தானே, அவங்க சொல்கிறாங்க போடணும்ன்ட்டு, போடுறது நல்லது, போட்டால் அவங்க உயிருக்கு பாதுகாப்பு, போடலைன்னா. இப்போ நாங்கள் நிறைய நியூஸில் கூட வந்துட்டுருக்கு, பின்னாடி உக்காந்துச்சிட்டு இருக்கவங்க வந்துட்டு முன்னாடி இருக்கவங்க தப்பிச்சிருவாங்க, பின்னாடி இருக்கவங்க திடீர்னு. என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பையன், நாங்கள் சின்ன வயசில் ஒரு வீட்டில் இருந்தோம், அங்கே வந்துட்டு ரெண்டு பேர் மூணு பேர் ட்ரிபிள்ஸ் போயிருக்காங்க, போகும்போது ஃபஸ்ட்டு இருக்கவங்க மட்டும் தப்பிச்சுட்டா, மீதி ரெண்டு பேர் ஒரு சின்ன பையன் தான் கூட, சின்ன வயசில் பிக்க கூப்பிட்டு போயிருக்காங்க. பின்னாடி போகும்போது ஆக்சிடென்ட்டில் பஸ்ஸு கீழே தலை வந்துருச்சு, இறந்துட்டான். அவனுக்கு ஒரு 10 வயசு தான் இருக்கும் அப்போது. ஹெல்மெட் போடுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சம் டென்ஷன்ஸு ஒர்க் ப்ரெஷர்ஸில் நம்ம எமர்ஜென்சி போகும்போதும் அதை விட்டுட்டு போயிடுவோம்.
ஒயின் ஷாப் திறக்கிறாங்க, 100 மீட்டர்லேயே போலீஸ் நிற்குது. அப்போ பட்டுன்னு பிடிக்கிறதுனா செய்வாங்க. போலீஸ்காரன் அங்கே நிற்க வேணான்னு சொல்லுங்கள். ஒரு ஆமாம், 200 மீட்டர் தள்ளி தான் நிற்கணும். இவங்க ஒயின் ஷாப் இங்கேனா பக்கத்தில் நின்றுடுறாங்க. அவன் சரக்கு வாங்கி வரத்துலேயே பிடிச்சிடுறீங்களே. குடிக்கிறது தப்பு இல்லை, அப்போ அரசாங்கம் ஏன் திறக்குதுன்னு தானே கேட்பாங்க. அடுத்தது ஒவ்வொரு இடத்துக்கு எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்றத விட நம்ம போலீஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா அப்படின்னா அவங்க நம்ம சேஃப்டிக்காக தான் பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கலாம். இல்லை மக்களுமே யார் யார் எதுவுமே வந்து நம்மளோட சேஃப்டிக்கு தான். பட் அதில் சில இதில் இடத்துல வந்து லூப்புகள் இருக்கவும் செய்யிருக்கு, நம்மளும் லூப்புகள் கொடுத்துட்ருக்கோம், அவ்வளோதான். நல்லது தான், அவங்க நல்லதுக்காக தானே பண்ணுறாங்க. ஹெல்மெட் போடணும், போடலன்னா ஓகே ஃபைன் அச்சா அதிகமாக இருக்கும், அது தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் டிராஃபிக் போலீஸ் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது தட் இஸ் ஓகே, நல்லதான். பீப்புள் ஜெனரல் அவேர்னஸ் இல்லைன்னா சொல்லணும். இப்போது ஹெல்மெட்டுமே வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் பக்கத்து பார்த்துருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சிவியராக இருக்கும் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது. நம்ம பாப்புலேஷன் ஜாஸ்தி அவ்வளோ பார்க்குறதுல நம்ம கொஞ்சம் நேரில் சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பார்த்துருந்தோம்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட தான் செய்வோம். நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, காசு சேர்த்தவங்களுக்கு சம்பாரித்து தரணுன்றத விட அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றத யோசனாலே முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக ஹெல்மெட் போட்டு போகணும். இப்போ நம்ம எமர்ஜென்சியாக போகிறோம், அந்த டைமில் நம்ம ஹெல்மெட் போடாமல் போனால் அவங்க எமர்ஜென்சியாக போகிற மாதிரி ஆகிடும். பொறுப்புடன் ஓட்டுவோம், சிறப்புடன் வாழ்வோம். நெவர் ட்ரிங்க் வைல் டிரைவிங். தலைக்கவசம், உயிர் கவசம். லவ் சேஃப்டி, மேரி ரூல்ஸ், டிவோர்ஸ் ஸ்பீட். Don't drive without a license. Don't drink and drive. Drive safely, someone's waiting for you at home. Don't drink and drive. அது ஃபேமிலி இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். போதையில் வாகனம் ஓட்டாதீர். நெவர் ட்ரிங்க் வைல் டிரைவிங். Obey the signs and avoid the fines. Don't drive without license. Avoid death, use your seat belts. Obey the signs, avoid the fines.